வறுத்து அரைக்கிறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் மிளகு, 1 கப் கருவேப்பில்லை, 6 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். புளி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து புளி தண்ணி வந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதில் இப்போ வானலில் 1 டீஸ்பூன் நிலெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் இந்த துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா செவர வர வரைக்கும் வறுத்துக்கலாம். லைட்டாக செவந்த கலர் மாதிரி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதை வந்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இது கூடவே 6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன், இதை வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாய் எடுத்ததுக்கப்புறமா இந்த 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு உடனே அடுப்பு அமுத்திடணும். அடுப்பு நிறுத்திட்டு அந்த அடுப்பு கடாய் சூடு இருக்குல்ல, இந்த சூட்லேயே வந்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கருவேப்பிலையை வறுத்துக்கலாம். இந்த சூட்டில் வந்துட்டு வறுக்கக்கூடாது, சும்மா அந்த அடுப்புக்கு சூட்டில் வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் வறுத்தாச்சு. இப்போ இந்த கருவேப்பிலை எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து ஒன்றா தண்ணி விட்டு மையை அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கடுகு, சீரகம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக பெருங்காய்ப்பொடி, ஒரு 15 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் இந்த எண்ணெயில். இது கூடவே ஒரு 15 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்துட்டு நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா, வறுத்து அரைச்சோம் இல்லையா, கருவேப்பில்லை, இந்த துவரம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் அந்த வறுத்து அரைச்சதை சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த எண்ணெயிலே ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே வறுத்து அரைச்சது தான். ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நான் 2 கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நான் மிக்சி ஜாரில் கழுவி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு கலந்து நல்லா திக்காக குழம்பு பதம் வர்ற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது வந்துட்டு ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் ஆகும். எனக்கு வந்து 10 நிமிஷம் தேவைப்பட்டுச்சு மீடியம் ஃப்ளேமில். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா குழம்பு நல்லா திக்கானதுக்கப்புறமா பச்சை வாசனைலாம் போய் கெட்டியானதும் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஒரு 2-3 நிமிஷம் வந்துட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இது அடுப்புலேருந்து எடுத்துட வேண்டியது தான். உங்களுக்கு கரெக்டாக 2 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்தேன் எண்ணெய் விட்டு. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கருவேப்பிலை குழம்பு ரெடி. ரொம்ப ஈஸி செய்கிறது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.